ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குயிக் பைட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி ஃபார் தி டிலே. ஹெல்த் இஷ்யூனால என்னால் 1 வீக் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கேங்மேன் எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வர வீடியோஸ்லேயும் நான் அது கேங்மேன் எக்ஸாமுக்கான அப்டேட்டட் நியூஸ் ஏதாவது வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். TNEBSSR அதாவது கணக்கீட்டாளர் எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி தான், 23/3. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு, கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இது TNPSC சிலபஸ் வைஸ் தான், அதாவது Group 4 சிலபஸ் வைஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் க்வெஸ்டின்ஸு, ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம்ஸு. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அசஸர்க்கான சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் இருந்து இம்பார்ட்டண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் அசஸர்க்கான சிலபஸ்ஸு. தமிழில் இலக்கணம் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இந்த டாபிக் வைஸ் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து இவங்க கொடுத்துருக்குற டாபிக் வைஸ் படித்தா போதும். அதுக்கப்புறம் கரண்ட் இவெண்ட்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்னாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்குற டாப்பிக்கில் இருக்கிற படி படித்தா போதும். ஸோ இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கிராமர் டாபிக்ஸு. எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்லேயும் க்வெஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ க்வெஸ்டின்ஸ் வந்து தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து 20 மார்க்ஸ் வரும், ஆப்டிடியூட்லேருந்து 20 மார்க்ஸ், மீதி 60 மார்க் வந்து ஜிஎஸ் வந்து க்வெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். சின்னதாக ஒரு அப்துல் கலாம் வரிகளோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். முயற்சி இல்லை என்றால் உன்னால் ஜெயிக்கவே முடியாது, முயற்சி இருந்தால் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. ஸோ 100% ட்ரூ லைன்ஸ் இது. இதை மோட்டிவாக எடுத்துகிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தமிழில் இலக்கணம்லேருந்து பார்க்கலாம். ஸோ இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாபிக் வைஸ் போகிறதுனால பேசிக்கான இலக்கணம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இலக்கணங்கிறது மொழியில் திருத்தமாக பேச எழுத துணை புரிவது. இலக்கணம் மொழியின் அமைப்பையும் அழகையும் உணர்த்துகிறது. இலக்கணம் வந்து எப்படி பிரிக்கலான்னா, இலக்கு அதாவது குறிக்கோள் ப்ளஸ் அணம் அழகு, குறிக்கோளும் அழகும் சேர்ந்தது தான் இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து 5 வகைப்படும், இது எல்லாத்துக்குமே தெரியும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்திலக்கணத்தில் எழுத்து வந்து 2 வகைப்படும், முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துங்கிறது மொழிக்கு முதலானதாகவும் தனித்தும் இயங்கக்கூடியது. ஸோ அதோடய எக்ஸாம்பிள் வந்து உயரும் உடம்பாம் 30 முதலே, இது வந்து நன்னூலோட வரி. உயிரெழுத்துங்கிறது 12, அதாவது அதில் நெடில் 7 குறில் 5 இருக்கும். மெய் எழுத்துங்கிறது 18, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து முதல் எழுத்து, அதாவது முதல் எழுத்து 30 இருக்கும். மெய் எழுத்துங்கிறது தமிழ் மொழிக்கு உடலாக இருக்கக்கூடியது மெய்யெழுத்து. மெய்யெழுத்தை 3 வகையாக அவை ஒழிக்கும் முறையிலிருந்து பிரிக்கலாம், வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினங்கிறது கசட தபர, மெல்லினங்கிறது ஞன நமன, இடையினங்கிறது எரள வளல. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான். நான் வந்து சிலபஸ் வைஸ் போகணுங்கிறதுனால இதெல்லாமே கவர் பண்ணுறேன். சார்பெழுத்துங்கிறது முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்து, இது டோட்டலாக 10 வகைப்படும். அதோட வகைகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலைபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்கள் வந்து 216. உயிர்மை எழுத்து தோன்றுவதற்கு உயிரும் மெய்யும் அடிப்படையாக இருந்தால் அதுதான் சார்பெழுத்து ஆகிறது. ஆயுத எழுத்துங்கிறது 1, அக்கு வடிவில் இருக்கும், 3 புள்ளிகளை பெற்றிருப்பதால் இது முப்புள்ளி முப்பார் புள்ளி என்ற பெயரையும் இட்டு வழங்குகின்றோம். ஸோ க்வெஸ்டின்ஸ் வந்து முப்புள்ளிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஆ ஏ ஒரு சொல்லில் இடம்பெறுகின்ற போது தனக்கு முன் குற்றெழுத்தை தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை அதாவது கசடதபர எழுத்துக்களை பெற்று நடுவில் தான் வரும். இதோட எக்ஸாம்பிள் வந்து அக்து எக்து. நெக்ஸ்ட்டு அளபெடை வந்து ரெண்டு வகைப்படும் உயிரளபெடை ஒற்றளபெடை. உயிரளபெடைங்கிறது செயலின் ஓசை குறையும் போது அவ்விடத்தில் உள்ள எழுத்தோடு அதன் இணை எழுத்துக்களை சேர்த்து ஓசையை நிறைவு செய்வதற்கு அளபெடை என பெயர். உயிரளபெடைங்கிறது உயிரெழுத்தை கொண்டு ஓசையை நிறைவு செய்தால் அதனை உயிரளபெடை என்பர். இது வந்து மூணு வகைப்படும் செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபெடைன்னு சொல்லுவோம், சொல்லிசை இன்னிசை. செய்யுளின் ஓசை நிறைவு செய்யும் பொருட்டு சொல்லின் முதல் இடை கடை உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை செய்யுளிசை அளபெடை என்பர். செய்யுளிசை அளபெடையோட டெஃபினிஷன், அது வந்து ஈரிசை கொண்ட சீர்களை மட்டுமே வரும், இடையில் குரில் வரலாம், முதலில் குரில் வந்தால் அடுத்து சேர்த்து பிரிக்கவும். நெக்ஸ்ட்டு இன்னிசை அளபெடை, செயலின் ஓசை குறையாத போதும் செவிக்கு இனிய இசையை தரும் பொருட்டு உயிர் குரில் நெடிலாக மேலும் அளபெடுத்தல் இன்னிசை அளபெடை எனப்படும். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உண்பதும் இதில் வந்து ஊங்கிறது உயிர் குரில், உண்பதும் அதாவது ஊங்கிறது அளபெடுத்திருக்கு, இங்கே ஊங்கிறது நெடில். இன்னிசை அளபெடை வந்து மூவசை கொண்ட சீர்களில் மட்டுமே வரும். நெக்ஸ்ட்டு சொல்லிசை அளபெடை, செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் அளபெடுத்தலை சொல்லிசை அளபெடை என்பர். அதாவது பெயர்ச்சொல்லை வினைச்சொல்லாக மாற்றும் பொருட்டு சொல்லிசை அளபெடை எப்பயுமே ஈங்கிற எழுத்தில் தான் முடியும். உதாரணம் வந்து கு டி தா லி இ. நெக்ஸ்ட்டு ஒற்றளபெடை, செய்யுளின் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்யும் பொருட்டு சொல்லிலுள்ள மெய்யெழுத்து அளபெடுத்தலை ஒற்றளபெடை என்பர். இது வந்து சொல்லோட இடையிலும் இறுதியிலும் மட்டுமே வரும். ஸோ எது எது எங்கெங்கே வருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இடையில் வருமா இறுதியில் வருமா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணம் பாருங்கள், அரங்கம் மஞ்சு. அதாவது வல்லின மெய்களான இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆறும் இடையின மெய்களான இரு இல் என்னும் மெய்களை தவிர்த்து எஞ்சிய பத்து மெய்யும் ஆயுதமும் அதன் பக்கத்திலேயே அளபெடுத்து வரும். இதுதான் ஒற்றளபெடை. நெக்ஸ்ட்டு குற்றியலுகரம், குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம். அதாவது குசுடுத்துபுரு எனும் ஆறு வல்லின உகர எழுத்துக்கள் தனி நெடிலை சார்ந்து வரும் பொழுதும் பல எழுத்துக்களை சார்ந்து அளவிலிருந்து குறைந்த அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள், நாடு பாலாறு பண்பாடு. குற்றியலுகரம் வந்து டோட்டலாக ஆறு வகைப்படும். அதோட வகைகள் பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம், இதோட டெஃபினிஷனுங்கிறது உயிர் நெடில் உயிர்மை நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் வல்லின உகர எழுத்துக்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். நெக்ஸ்ட்டு ஈரெழுத்து சொல்லாகவே வரும். இதோட எக்ஸாம்பிள் வந்து நாடு ஆடு ஆறு காசு. ஸோ ஈரெழுத்து மட்டுமே தான் வரும் இதில். நெக்ஸ்ட்டு உயிர் தொடர் குற்றியலுகரம், இதோட எக்ஸாம்பிள் வந்து அழகு பாலாறு பண்பாடு அரசு. நெக்ஸ்ட்டு மென் தொடர் குற்றியலுகரம், குற்றியலுகர சொல்லின் ஈரெழுத்துக்கு முன்பாக மெல்லின மெய்யெழுத்துக்களான இக்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு வந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம். உதாரணம் வந்து பாருங்கள், பந்து மஞ்சு சங்கு. நெக்ஸ்ட்டு இடைத்தொடர் குற்றியலுகரம், குற்றியலுகர சொல்லின் ஈரெழுத்துக்கு முன்பாக இடையின மெய்யெழுத்துக்களாகிய ய ர ல வள வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரத்தோட ஈரெழுத்துக்கு முன்பாக இடைன மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வன் தொடர் குற்றியலுகரம்,
குற்றியலுகர சொல்லின் ஈரெழுத்துக்கு முன்பாக வல்லின மெய் எழுத்துக்களான இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். உதாரணம் பார்த்துக்கோங்க, பட்டு, பத்து, எட்டு, பாராட்டு. நெக்ஸ்ட் ஆயுதத்தொடர். குற்றியலுகரம் வல்லின உகர எழுத்தானது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்தால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து காசு, விறகு, பங்கு, எட்டு, அஃது. நெக்ஸ்ட் குற்றியலுகரம் பார்க்கலாம். நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வரும் மொழி யகரம் வருகையில் நிலைமொழி உகரம் இகரமாக திரிந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒழிப்பது குற்றியலிகரம். இதோட எக்ஸாம்பிள் வந்து வண்டு கூட்டல் யாது. நெக்ஸ்ட் முற்றியலுகரம். தனிக்குரலை அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வல்லின உகரமும் பொதுவாக சொல்லின் இறுதியில் வரும் மெல்லின உகரமும் இடையின உகரமும் முற்றியலுகரம் எனப்படும். இதோட எக்ஸாம்பிள் வந்து நடு, பசு, மது, பொது, உண்ணு, கதவு. ஓகேங்க, இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து டிஎன்இபி அசஸருக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுபடி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட கன்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். டிஎன்இபி சம்மந்தமான எல்லா அப்டேட்டட் வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.